வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 4/4/2023 சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகுகாலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:10, கரணம் 7:30 முதல் 9:00 வரை. திதி இன்று காலை 9:08 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 10:28 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று காலை 10:28 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம். மேஷராசி நேயர்களை, உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெற்று கௌரவப்படுத்தப்படுவீர்கள். எதிர்பாராத அலைச்சொல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லாபங்கள் கூடும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும். அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம். அஸ்வினி ஒத்துழைப்புகள் கூடும். பரணி கௌரவங்கள் மேலோங்கும். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களை, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை உண்டாகும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட தோசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம். கிருத்திகை நெருக்கம் உண்டாகும். ரோஹிணி கவலைகள் தீரும். மிருகசிருஷம் நிதானம் தேவை. மிதுன ராசி நேயர்களை, பணியில் உள்ளவர்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். ஆசைகள் நிறைவேறும். வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட தோசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம். மிருகசிரேஷம் நட்புகள் ஏற்படும். திருவாதிரை ஆசைகள் பூர்த்தியாகும். புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களை, பூர்வீக சொத்துக்களின் மூலம் மென்மையான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். தொழில் தொடர்பான விஷயங்களில் ஆர்வமான நிலை ஏற்படும். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட தோசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். புனர்பூசம் மென்மையான நாள். பூசம் ஆர்வம் உண்டாகும். ஆயில்யம் ஆதரவுகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களை, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகள் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஆதரவான நிலை உண்டாகும். சொந்த பந்தங்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். மென்மையான நிலை உண்டாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். அதிர்ஷ்ட தோசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நேரம் சில்வர் நேரம். மகம் நட்புகள் கிடைக்கும். பூரம் ஆதாயங்கள் ஏற்படும். உத்திரம் தேக்க நிலை நீங்கும். கன்னிராசி நேயர்களை, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். புதுவிதமான அனுபவங்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மையான நிலை உண்டாகும். திகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும். அதிர்ஷ்ட தோசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம். உத்திரம் நெருக்கம் ஏற்படும். ஹஸ்தம் பேச்சுக்களை குறைக்கவும். சித்திரை மென்மையான நாள். துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களினால் சிக்கல்கள் நீங்கும். கடன் சுமை குறையப் பெறுவீர்கள். நிதானமாக செயல்படவும். புதுவிதமான அனுபவங்களின் மூலம் லாபங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும்.
இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும், மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும், நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும், பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட தூசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை சிக்கல்கள் தீரும், சுவாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், உற்சாகம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் உண்டாகும், தொழிலில் லாபங்கள் ஏற்படும், பிள்ளைகளினால் ஆதரவான நிலை ஏற்படும், பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும், பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபங்கள் அதிகமாகும், சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட தசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உற்சாகம் சேமிப்புகள் கூடும், ஹனுஷ முன்னேற்றம் ஏற்படும், கேட்டை ஒத்துழைப்புகள் கூடும். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும், பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும், பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், கௌரவங்கள் கூடும், வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட தசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் அலைச்சல்கள் கூடும், பூராடம் குழப்பங்கள் தீரும், உத்திராடம் நிம்மதியான நாள். மகர ராசி நேயர்களே, மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், உத்தியோகத்தில் மாற்றமான நிலை உருவாகும், சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், கணினி தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும், குழந்தைகளின் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும், நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட தசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், திருவோணம் பேச்சுக்களை குறைக்கவும், அபிட்டம் சாதகங்கள் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அலைச்சல் அதிகமாகும், உடன் பிறந்தவர்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும், மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள், பொன்பொருள் செய்கைகள் உருவாகும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும், தம்பதிகளுக்கிடையே முன்னேற்றமும் உண்டாகும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட தசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும், சதயம் யோசித்து செயல்படவும், புரட்டாதி தடைகள் நீங்கும். மீனராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், மேலதிகாரிகளின் ஆதரவுகள் உருவாகும், சொத்துக்களின் மூலம் லாபங்கள் வெற்றிகளும் கிடைக்கும், பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புகளினால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிது நிறைவேறும், எதிலும் யோசித்து செயல்படவும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட தசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புரட்டாதி மகிழ்ச்சியான நாள், உத்திரட்டாதி முன்னேற்றம் ஏற்படும், ரேவதி நிதானம் தேவை, நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.